வணக்கம். இன்னைக்கு வந்து சண்டே பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து நான் செய்ய போறேன். என்னென்ன செய்ய போறேன்னு பாத்தீங்கன்னா, அட்டுக்கால் பாயா செய்ய போறேன், ஆப்பம் செய்ய போறேன், அப்புறம் வந்து மெதுவடை வந்து செய்ய போறேன். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஆட்டுக்கால் பாயா செய்யறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்த்துக்கலாம். ஆட்டுக்கால் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு எடுத்திருக்கேன். இதை வந்து சின்ன சின்னதாக எனக்கு கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெங்காயம் வந்து ஒரு மூணு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் வேணும். ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நீட்டாக கீறி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன். முந்திரி ஒரு பத்து வேணும். சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் வேணும். ஸ்டார் அன்னாசி வந்து ரெண்டு எடுத்திருக்கேன். ஒரு பட்டை எடுத்திருக்கேன். நாலு கிராம்பு எடுத்திருக்கேன். அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி, அரை ஸ்பூன் ஜீரக பொடி எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். ரெண்டு ஸ்பூன் வந்து தனியா பொடி எடுத்திருக்கேன். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஆட்டுக்கால் பாயா வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். ஆட்டுக்கால் பாயா பார்த்தீங்கன்னா குக்கர்லேயே வச்சிடலாம். குக்கர் வச்சுட்டேன் நான் கேஸில். இப்போது எண்ணெயை சேர்த்துடலாம். எண்ணெய் காஞ்ச உடனே ஸ்டார் அன்னாசி போட்டுறேன். ஒரு பட்டை போட்டுறேன். கிராம்பு போட்டுறேன். பச்சை மிளகாய் சேர்த்துட்றேன். கருவேப்பிலை சேர்த்துட்றேன். இப்போ வெங்காயம் சேர்த்துட்றேன். வெங்காயம் சேர்த்தப்புறம் நல்லா வதக்கிடலாம். வெங்காயத்தை சால்ட் ரெண்டு ஸ்பூனு, மஞ்சள் பொடி சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும் வெங்காயம். இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம இஞ்சி பூண்டை வந்து தட்டி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் பாருங்கள் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதில் வந்து தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டை வந்து சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கிடுச்சு. இதில் தக்காளி சேர்த்துடலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்சி ஜாரில் வந்து தேங்காய் போட்டுடலாம். முந்திரி போட்டுறேன். சோம்பு போட்டுறேன். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள் தேங்காவும் அரைச்சாச்சு. இதில் வந்து கசகசா இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்து அரைச்சிடலாம். எனக்கு வந்து இங்கே கிடைக்காது கசகசா. தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. மிளகாத்தூள் போட்டுடலாம். தனியா பொடி போட்டுறேன். ஜீரக பொடி சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் மட்டனோட கால் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா இந்த மசாலாவில் கோட் பண்ணுற மாதிரி நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ மசாலாலாம் பாருங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இதில் வந்து அரைச்ச இந்த தேங்காய் பேஸ்ட் வந்து ஊற்றிடலாம். அரைச்ச இந்த மிக்சியில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்றேன். ஏன்னா இந்த மட்டன் லெக் வந்து நல்லா வேகணும். அதனால் கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்த்துட்றேன். இப்போ ப்ரெஷர் குக்கரோட மூடி போட்டுடலாம். விசிலும் போட்டேன். இப்போ ஒரு பத்து விசில் வரட்டும். அப்புறம் வந்து உங்களுக்கு திறந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள் பத்து விசில் வந்துடுச்சு. ப்ரெஷரும் வந்து போயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. மட்டன் நல்லா வெந்துருச்சு. நல்லா வந்து பாயாவும் வந்து நல்லா திக்காக வந்துடுச்சு. இதில் வந்து கொத்தமல்லி போட்டுடுறேன். கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை சர்விங் பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ ஆட்டுக்கால் பாயா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ மெதுவடை செய்யறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்த்துடலாம். உளுந்து வந்து ஒரு கப் எடுத்து இதில் வந்து தண்ணி ஊற்றி ஒன் ஹவர் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் அரைச்சி எடுத்துட்டேன். இது வந்து ஒரு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன்.
ஒரு பச்சை மிளகாவும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் பார்த்திங்கன்னா ஜீரகம், அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சால்ட் எடுத்துருக்கேன். இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். இதை இப்போ இதில் மிளகு சேர்த்துட்றேன், ஜீரகம் சேர்த்துட்றேன், அப்புறம் சால்ட்டும் சேர்த்துட்றேன், பச்சை மிளகாய் போட்டுறேன், கொத்தமல்லி, அப்புறம் கருவேப்பிலையும் போட்டுறேன், வெங்காயமும் இதோடு சேர்த்துட்றேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் வடையை. பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன், எண்ணெய் காஞ்சிருச்சு. இது மாதிரி கையிலேயே ரவுண்ட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து ஒரு ஓட்டை போட்டு அப்படியே விட்டுருங்க எண்ணெயில். ஒரு சைடு நல்லா வேகட்டும், அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு கொஞ்சம் வெந்திருக்கும், திருப்பி போட்டுக்கலாம். செய்ய போகிறோம். ஆப்பம் செய்கிறதுக்கு வந்து நான் ஆப்பம் மாவு வந்து அரைச்சி வச்சிட்டேன். உங்களுக்கு ஆப்பம் மாவு அரைக்க தெரியலனா, ஒரு கப் வந்து பச்சரிசி, ஒரு கப் இட்லி அரிசி, கால் கப் வந்து உளுந்து, இதை வந்து 4 hours ஊற வச்சுட்டு அரைச்சி வச்சுருங்க. நைட்டு அரைச்சிட்டிங்கன்னா காலையில் தான் செய்ய முடியும். இப்போ வந்து நான் மாவு எடுத்து வச்சுருக்கேன், நேற்று அரைச்சிட்டேன் நைட்டு, காலையில் இப்போ செய்ய போகிறேன். மாவு வந்து பிளெயினாக இருக்குது. இப்போது அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சால்ட் சேர்க்க போகிறேன். இதில் வந்து ஆப்ப சோடா வந்து அரை ஸ்பூன் இதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து மாவு வந்து ரொம்ப திக்காக இருக்குது, நம்ம ஆப்பத்துக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம செய்கிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி வந்து ஆப்ப சோடாவும் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஆப்பத்துக்கு வந்து நல்லா தண்ணியாக இருந்தவே நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து ஆப்பம் வந்து சுட போகிறோம். அதுக்கு நான் ஒரு பேன் வச்சிட்டேன், மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ஆப்ப கடாய் இருந்தால் அதுவும் வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டேன் பேனில், ஊற்றிட்டு மாவு வந்து ஒரு கரண்டி ஊற்றிருங்க. ஊற்றிட்டு ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றுங்க. இது மாதிரி ஒரு சுற்று சுற்றிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ எடுத்துடலாம் லெட்டை எடுத்துகிட்டு. பார்த்தாவே தெரியும் சுற்றி வந்து அப்படியே வந்துடும். அப்போ அழகாக அப்படியே எடுத்து வச்சிடலாம் நம்ம. பாருங்கள், இன்னொன்று ஊற்றி காட்டுறேன். உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணா 1.5 கரண்டி மாவு ஊற்றிக்கோங்க. நான் வந்து சின்ன சின்னதாக தான் செய்வேன், 1 கரண்டி மட்டும் தான் ஊற்றுவேன். 1 கரண்டி நடுவில் ஊற்றிட்டு ஒரு சுற்று மட்டும் இப்படி சுற்றுங்க. ஒரே சுற்று சுற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஆப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஆப்பம் வந்து சூப்பராக வந்து வந்துடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஆப்பமும் வந்து சுட்டு எடுத்துட்டேன் ஃபுல்லாக. ஆட்டுக்கால் பாயாவும் ரெடி ஆயிடுச்சு, அப்புறம் வடையும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து தட்டில் வந்து பரிமாறிடலாம். இப்போ ஆப்பம் வச்சிட்றேன் பிளேட்டில், வடை வச்சிட்றேன். இந்த பவுலில் வந்து ஆட்டுக்கால் பாயா வச்சிடலாம். இப்போ பாருங்கள், சண்டே வந்து சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து செஞ்சாச்சு.
நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்துலேயே இருக்கும் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னை ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.